சுட சுட சாட போறேன். கிருத்திகா, இன்னைக்கும் நாங்கள் வந்து ஸ்டுடியோவில் தான் சாப்பிட போகிறோம். ஆனால் நான் மட்டும்தான் சாப்பிட போகிறேன். ஒரு சூப்பர் பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னென்னா, இந்த பிரியாணியில் என்ன ஸ்பெஷல்னா, அவங்க ஒன்லி டேக்அவே தான் வச்சுருக்காங்க. இந்த பிரியாணி வந்து கொஞ்சம் ரீசன்ட் டேஸாகவே செம்ம ஹைப்பில் இருக்குது. பாய் வீட்டு கல்யாண பிரியாணி ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருந்தது. ஆன்லைன் ஆர்டர் பண்ணலான்னு பார்த்தா நம்ம ஏரியாவுக்கு நாவலூர்லேருந்து வராது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் போயே வாங்கிட்டு வந்தாச்சு. ஒரு மட்டன் பிரியாணி, ஒரு சிக்கன் பிரியாணி இருக்குது. நான் மட்டும்தான் சாப்பிட போகிறேன். ஏன்னா எடிட்டர் இன்றைக்கி லீவு, குரு அண்ட் அருண் தான் வந்து என்னோடய வீடியோ இன்றைக்கி எடிட் பண்ணிகிட்ருக்காங்க. நான் இன்றைக்கி சாப்பிட போகிறேன். ஸோ சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கு? சொன்னால் நல்லா உதிரி உதிரியா இது. ஆக்சுவலாக ஒருத்தருக்கான குவான்டிட்டியா? இல்லை கொஞ்சம் அதிகம் தான் குவான்டிட்டி. நல்லா என்ன மாதிரி சாப்பிட்றவங்க காலி பண்ணிவிடுவாங்க. கத்திரிக்காய் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். கத்திரிக்காய் லைட்டாக போக ஸ்மெல் வருது. புளிப்பாகவும் இருக்குது. தக்காளி இருக்குது. தக்காளி போட்டு செஞ்சுருக்காங்க. மட்டன் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதில் எக் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லா பிரியாணிலையும் முட்டை இருக்கணும்னு எதிர்பார்த்தா எப்படி கிடைக்கும்? மட்டன் மட்டும் இலம் ஆட்டுக்கறி இல்லை, அதனால தான் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. சச் கச்சு கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லி தான் கம்பேரிட்டிவ்லி டு அதர் பாய் பிரியாணிஸ். பட் ஆனால் அவங்கள கொடுக்குற அந்த குவான்டிட்டி அண்ட் பேக்கிங்காகவே நம்ம 300 ருபீஸ் கொடுக்கலாம்ல. நான் வாழையெல்லாம் வேறு வாங்கிட்டு வந்தேன். ஃபாயில் பேப்பரில் சாப்பிட வேண்டாம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க ஃபாயில் கவரில் சாப்பிடாத, ஃபால் பிளேட்டில் சாப்பிடாதான், ஹெல்தி இல்லை, ப்ரொமோட் பண்ண வேண்டாம் அப்படின்னு. அதனால் வாழையெல்லாம் வேறு வேணாம். இந்த டப்பாவை பார்த்தோன்னா இந்த டப்பாலே சாப்பிட்லாம் அப்படின்னு எனக்கு தோணிடுச்சு. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. நான் இப்போ அடுத்து வாழையில போட்டு தான் சாப்பிட போகிறேன். பீஸ் வந்து நிறையவே தான் இருக்குது. 4-5 பீஸ் வச்சுருக்காங்க.
சார் வாழை இலையை வச்சுமோ அந்த சைஸ்க்கு கட் பண்ணி வா வேற லெவலில் பண்ணுறாங்களே. ஏய் இது ரொம்ப உதிரி உதிரியாக இருக்குடா, சிக்கன் ஹார்டாக இருக்கு. ப்ரெசன்டேஷனில் தூள் கிளப்பிட்டாங்க. என்ன டைனிங் வச்சுருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். சிக்கன் பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சிக்கன் பிரியாணி அதை மட்டன் பிரியாணியை கம்பேர் பண்ணும்போது நல்ல ரைஸ் உதிரி உதிரியாக தான் இருக்கு. மட்டன் ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இறங்கியிருக்கு மட்டன் பிரியாணியில். அதனால் எனக்கு சிக்கன் பிரியாணி வாயில் வச்சோடனே கொஞ்சம் அப்படியே ஃப்ளாட்டாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல். அதனால தான் தண்ணி குடிச்சிட்டு சாப்பிட்லான்னு. இதில் ஏலக்காய் ஃப்ளேவர் இலை அதுதான் ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கும். ஒருவேளை ஏலக்காய் இந்த வாட்டி கொஞ்சம் நிறைய போட்டாங்களோ. மட்டன் பிரியாணியை சாப்பிட்டுட்டு இதை சாப்பிட்றனால எனக்கு மட்டன் பிரியாணி தான் பிடிச்சிருக்கு. சிக்கன் பிரியாணி அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணல, பட் ஆனால் நல்லாயிருக்கு. கம்மியாக சாப்பிட்றவங்க இதை ஷேர் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் ஈட்டர்ஸ் ரெண்டு பேர் வந்து தாராளமாக இதை ஷேர் பண்ணலாம். இவங்க டைனிங் பண்ணியிருந்தாங்கன்னு வையேன், ஒரு ப்ராஃபிட் என்ன தெரியுமா இருந்திருக்கும். கல்யாணத்தில் தர மாதிரியே இவங்க வந்து அன்லிமிட்டடாக தரலாம். பாய் வீட்டு கல்யாணம்னு பேர் வச்சுட்டு வெறும்னே டேக்அவே மட்டும் வச்சா எப்படி? பாக்ஸும் செம்மையாக இருக்க. இந்த ஃப்ரேமுக்கு ஏன்னா நாங்கள் அன்றைக்கி பிரோஸ் பிரியாணி நாங்களே சாப்பிட்டதுனால எங்கள் டீமில் ஒருத்தர் ஃப்ரேம் ரொம்ப கோச்சுக்கிட்டாரு. அவர் தான் கேமரா பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவருக்காக இந்த பிரியாணி. இன்னொரு பையன் கூட கேமரா பண்ணுறான், அவன் சாப்பிடவே மாட்டேன்ட்டான். எப்படி இருக்கு? நல்லாயிருக்கு, பிரியாணி நல்லாயிருக்கு. ஆனால் கல்யாண வீட்டில் சாப்பிட்ற பாய் பிரியாணி அளவுக்கு டேஸ்ட் இல்லை. அந்த டேஸ்ட் வரல. கல்யாண வீட்டில் போய் அந்த குரூப்போடு உட்காந்து சாப்பிடும்போது அது வேறு டேஸ்ட்டில் இருக்கும். அது நல்லாயிருக்கும், ஆனால் இது நல்லாயிருக்கு. டேஸ்ட்டாக தான் இருக்குது இதுவும், பட் அந்த டேஸ்ட் இருக்குமானா அது இல்லை. கல்யாணத்தை சாப்பிட்டாலும் தெரியுது. ஆமாம், நிறைய வெட்டிங்லாம் எடுக்கிறோம் இல்லையா, முஸ்லீம் வெட்டிங்ஸ்லாம் போயிருக்கோம். சரி, இப்போ நீ வந்து மட்டன் பிரியாணி சாப்பிட்டு எப்படி இருக்கு? நல்லா இருக்கேன். தக்காளி ஃப்ளேவர் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கு. கொஞ்சம் புளிப்பாக இருக்குல்ல. பீஸே கொடுக்கலையே. ஏய் சிக்கன் பீஸ், சிக்கன் பீஸ் நல்லா இருக்கு. சிக்கன் பீஸ் நல்லா இருக்கு. மட்டன் பிரியாணி தானே இப்போ சாப்பிட்றதுனால மட்டன் பீஸே நீ கொடுக்கல. பாய் வீட்டு பிரியாணியில் பீஸ் நல்லா இருக்கு. பிரெட் அல்வா எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு, ரொம்ப ஸ்வீட் அதிகமாக இருக்கு. அதான பார்த்தேன், எனக்கும் உனக்கும் அப்படியே டேஸ்ட் ஆப்போசிட்னு நினச்சேன். ஸ்வீட் கொஞ்சம் ஜாஸ்தி, ரொம்ப ஜாஸ்தி தானே. தகட்டது தகட்டது. ஸோ என்னென்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்குன்றதை விட ஒரு பாய் வீட்டு பிரியாணி அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். மட்டன் பிரியாணி தான் எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனால் கொஞ்சம் புளிப்பாக, தக்காளி ஃப்ளேவர் கொஞ்சம் டாமினேட் தான் அருண் சொன்ன மாதிரி. சிக்கன் பிரியாணியில் வந்து ஏலக்காய் ஃப்ளேவர் ரொம்ப டாமினெண்ட்டாக இருந்தது. ரொம்ப நிறைய இலக்காய் போட்டாங்களோ அப்படின்ற மாதிரி கூட எனக்கு தோணுச்சு. ஆனால் ரொம்ப உதிரி உதிரியாக சிக்கன் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்தது. ரெண்டு டேஸ்ட்டுமே ஆஹா ஓஹோ அப்படின்றத விட ஆனால் நல்லா இருந்தது. கண்டிப்பாக இந்த குவான்டிட்டிக்கு இவங்க கொடுக்குற பார்சலுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபுட்டு கொடுக்கறது வந்து ஒரு நல்ல விஷயம். 300 ரூபீஸ் மட்டன் பிரியாணினா வர்த் இட் தான். ஸோ இவங்களை நம்ம நேராக போய் பார்ப்போம். எப்போ டைம் கிடைக்குதுன்னு தெரில. நேராக போய் பார்த்து ஏன் இன்னும் இவங்க டைனிங் பண்ணல அப்படின்னு கேட்போம். அதை கேட்டுட்டு அதோட நான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். முன்னாடி வந்து பாய் வீட்டு கல்யாண பிரியாணி டேஸ்ட் பண்ணேன். என்ன, ஏன் இவங்களுக்கு வந்து அவ்வளோ தூரம் டெலிவரி இல்லை? ஃபுட் பேக்கிங்கே கொஞ்சம் வெரைட்டியாக இருக்குது. சரி, நேராக போய் பார்ப்போம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நேராக போய் பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த வீடியோ போடுவேன்னு சொல்லியிருந்தேன். இங்கே வந்தால் இன்றைக்கி வந்து இவங்களோட ஃபஸ்ட் மந்த் ஆனிவர்சரி. ஃபஸ்ட்டு மந்த்துன்னாங்க, ஆரம்பித்து ஒரு மாதம் தான் ஆதுன்றாங்க. வந்த செம்ம கூட்டம் இருந்ததுங்க. ஒரு மாதத்தில் எப்படி இவ்வளோ ரீச் ஆனாங்க அப்படின்னு வேறு தெரியல. இது வந்து அரேபியன் பல்பி கிரேப். இன்றைக்கி ஃபர்ஸ்ட் மந்த் ஆனிவர்சரின்றனால இது வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் பிரியாணியோட. அவங்களோட பேக்கிங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கிட்டத்தட்ட ஹாஃப் அன் ஹவர் ட்ராவல் பண்ணி வந்தும் பிரியாணி சுட சுட இருந்தது. நான் இங்கே வந்து வரும்போது க்ரௌடு அள்ளிச்சிங்க. பிரியாணி ரொம்ப ஃப்ளேவர்டாக நல்லா இருந்தது. பாய் விட்டு கல்யாணம் தான் பேரே வச்சுருக்காங்க. பிரியாணியே ஆட் பண்ணல இவங்க, பாய் விட்டு கல்யாணம் தான் பேரே.
மட்டன் பிரியாணி நல்லா இருந்துச்சுன்னு ஆஸ் யூஷுவல் சொன்னேன். எனக்கு லைட்டாக சிக்கன் பிரியாணி உதிரி உதிரியாக இருந்திருந்தாலும் சிக்கன் பிரியாணி ஃப்ளேவர் மட்டன் பிரியாணி சாப்பிட்டனால லைட்டாக பிடிக்கல. ஸோ கிரேப் ஜூஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போய் அவங்கள இன்டர்வியூ பண்ணுவோம். வந்ததுக்கு தாகத்தை தணிச்சிடும். என்ன சில்லுன்னு இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். பல்பி கிரேப்பு, கிரேப் உள்ளே இருக்குது நைஸில், கிரேப் ஜூஸ் இருக்குது. பல்பி கிரேப்பாக நான் சாப்பிட்டதில் பல்ப் அப்படியே உள்ளே இருக்குது. இந்த பயமிட்டு கல்யாணம் எங்கே இருக்குது அப்படின்னா ஓஎம்எஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் அப்படி நாவலூர் ஓஎம்எஸ் ஸ்ட்ரீட் ஃபுட்க்கு பேக் சைட் மவுண்ட் லிட்ரா ஜி ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ நம்ம கேட்போம் இவங்களோட ஐடியா என்ன, ஐடியாலஜி என்ன அப்படின்னு. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த பிளேஸ்க்கு வரோம். லாஸ்ட் டைம் இங்கே வந்திருந்தோம் பட் அவுட் ஆஃப் ஸ்டாக். இந்த டைம் வரும்போது தான் எங்கள் கிடச்சிருக்கு. ஸோ இதிலே தெரியும் உங்களுக்கு. ஸோ இங்கே ரொம்ப டேஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கிறதால பீப்புள் ஆர் கம்மிங் மோர். ஸோ வி ஆல்ரெடி ஆர்டர்ட். ஸோ வெயிட்டிங் ஃபார் த டேஸ்ட் த பிரியாணி. எவ்ரிபடி லவ்ஸ் பிரியாணி அண்ட் வி லவ் பிரியாணி. ஸோ எவ்ரி டைம் வந்து இப்போது ஒரு ரம்ஜான் ஒரு பக்ரீத் அப்படின்னா நம்ம வந்து ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்டு யாராவது எப்போ ரம்ஜான் எப்போ பக்ரீத் யாருக்காவது கல்யாணம் இருக்கா. ஸோ அட் அ பாயிண்ட் வி தாட் லைக் வி வாண்டட் டு ஓப்பன் அப் சம்திங் ஆன் அ ஃபுட் சைட். ஸோ வி தாட் லைக் ஓகே வை நாட் சம்திங் டிஃப்ரெண்ட் வாட் விச் இஸ் நார்மலி நாட் தேர். ஓகே வி வாண்ட் எவ்ரி திங் டு பி பயோடிக்ரேடபிள் அண்ட் வி வாண்ட் இட் டு பி ரீயூஸ்ட் அண்ட் வி வாண்ட் டு க்ரியேட் அ பிராண்ட். வி ஹேட் லைக் லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் அண்ட் லாட் ஆஃப் திங்ஸ் ஃப்ரம் ஈச் த ட்ரே. இப் யூ சி தெர் இஸ் அ டின் தெர் இஸ் அ ட்ரெயின் எவ்ரி திங் கம்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பிளேசஸ். So we put all the good things together. So every biryani we sell, we are in a lack of something. We haven't not seen the profit yet. We are on the quality side, the look you see of the biryani, every biryani we sell, we don't see a profit, but we are trying to create a brand here. We are not selling biryani, we are creating a brand. This is right now, this is our first branch in Navalur. We will be opening soon in Perungudi. We are opening all over Chennai. So wherever you are, we will be available. So we are seeing the ground level of work and all that over here. Once we succeed here, we'll open all over Chennai. So we are very glad about the response. So only takeaway, no dining? Only takeaway. We have three biryanis, mutton, chicken and egg biryani. It's only biryani. It's authentic Kalyana biryani, which you don't get anywhere. Pricing vandu naanga mutton vandu 330, chicken vandu 260, egg vandu 200. சிக்கன் பிரியாணி அண்ட் மட்டன் பிரியாணி ரெண்டுமே முட்டை வராது. முட்டை வந்து தனியாக நாங்கள் வந்து கொடுத்துருவோம். அதுக்கு வந்து குஸ்காவோட பிரியாணி வரும். டைமிங் வி ஓப்பன் அட் 11:30 இன் த மார்னிங். நாட் ஷார்ப் தோ, சம்டைம்ஸ் வீல் பி ஓப்பனிங் அட் 12, பட் வி வில் எக்ஸ்டென்ட் ஆஸ் லாங் எஸ் த ஃபுட் இஸ் அவைலபிள். சம்டைம்ஸ் யா தேர் டில் நைட் டில் 9:30, 10. திஸ் இஸ் அவர் ட்ரே. இஃப் யூ சீ வி ஹவ் பிரிஞ்சால் சட்னி ஹியர், வி ஹவ் கர்ட் ரைத்தா, வி ஹவ் பிரெட் அல்வா அண்ட் வி ஹவ் பீடா. And this is the tin which we serve hot biryani. Yeah. And so in the content la enna, okay, that's all like, you know, we have written like something for the clients to enjoy. We have written like Nagpur brinjal chutney bida. It's just chuma for the clients to fun. Just read it. Yeah, they all can read it like that. We have put on lot of hard work, lot of energy and efforts to serve better. So bye vittu kalyanam nera poi paakano nenchadla oru romba nalla vishayam nadandirukku. Youngsters supera ஃப்ளேவர்டாகவும் அதே சமயத்தில் வந்து ஒரு சூப்பர் பேக்கிங்கோடு தராங்க. இந்த பேங்கேக்கான ரீசன் நல்லா இருந்தது அவங்க சொல்லும்போது. இந்த வீடியோ நிச்சயமாக எல்லாருக்கும் ரீச் ஆகும்னு நான் நினைக்கிறேன். பாய் வீட்டு கல்யாணம் கூடிய விரைவில் நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்களாம். ஸோ எல்லா பிரான்ச்சையும் நம்ம என்கரேஜ் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்குலாம் நிச்சயமாக பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் யூடியூப் சேனல் டேஸ்டியை லைக் பண்ணி ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேஸ்டி வித் மீ கிருத்திகா அண்ட் ஹனுமா. தேங்க்யூ.